தேர்தல் ஆணையர் யாரையும் பார்க்க இயலவில்லை. முன் அனுமதி பெற்று சந்திக்க வேண்டும் என்று கருத்தை சொன்னார்கள். தற்போது நாங்கள் இதற்கென உள்ள பிரிவில் எமது மனுவை சமர்ப்பித்திருக்கிறோம். தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, கேரளா ஆகிய தென்னிந்திய மாநிலங்களில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இந்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் வேட்பாளர்களை நிறுத்த உள்ளோம், போட்டியிட உள்ளோம். ஆகவே விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு சுயேட்சை சின்னத்திலிருந்து பானை சின்னத்தை பொது சின்னமாக ஒதுக்கீடு செய்ய வேண்டும், முன்கூட்டியே அதை ஒதுக்கித்தர வேண்டும் என்ற கோரிக்கை உள்ள மனுவை தேர்தல் ஆணையத்தில் ஒப்படைத்திருக்கிறோம். 12:30 மணிக்கு முன்னாள் குடியரசுத் தலைவர், தற்போதைய ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான உயர்நிலைக் குழுவின் தலைவர் திரு ராமநாத் கோவிந்த் அவர்களை சந்திக்க இருக்கிறோம். ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கிற கொள்கை ஏற்புடையதல்ல. அது அதிபர் ஆட்சி முறைக்கு வழிவகுக்கும், நாடாளுமன்ற ஜனநாயகத்தை சிதைக்கும். எனவே அந்த முயற்சியை முற்றாக அரசு கைவிட வேண்டும் என்று எமது தரப்பு வாதங்களை விளக்கி கோரிக்கை மனுவை 12:30 மணிக்கு திரு ராம்நாத் கோவிந்த் அவர்களிடத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சமர்ப்பிக்க உள்ளோம். ரெண்டு கேள்வி சார். ஒன்று வந்து சரத்பவார் அவர்கள் சொல்லும் பொழுது தேர்தல் ஆணையம் நடுநிலையா இல்ல, கட்சி தொடங்கின எனக்கே கட்சி இல்லாத ஒரு சூழல் இருக்கு அப்படின்றாரு. தேர்தல் சின்னங்கள் ஒதுக்குறதுலயும் பாகுபாடு காட்டுது தேர்தல் ஆணையம். இப்ப நீங்க முக்கியமான நேரத்துல இப்படியான ஒரு சின்னம் கேட்கறீங்க, கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கா? தேர்தல் ஆணையம் நடுநிலையோட செயல்படுவாங்க நம்புறீங்க? விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பொது சின்னம் ஒதுக்கப்படும் என்ற நம்பிக்கை உள்ளது, அதில் எந்த சந்தேகமும் எங்களுக்கு இல்லை. திரு சரத்பவார் அவர்கள் சொல்லியிருக்கிற கருத்து புறந்தள்ளக்கூடிய ஒன்று அல்ல. அண்மை காலமாக தேர்தல் ஆணையத்தின் அணுகுமுறைகள் அல்லது செயற்பாடுகள் ஆளும் கட்சியினரின் தலையீடுகள் இருப்பதை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறது, அந்த சந்தேகத்தை எழுப்புகிறது. தேர்தல் ஆணையம் தன்னாட்சி அதிகாரம் பெற்ற ஒரு அமைப்பு. அரசியல் தலையீடுகள் இல்லாமல், ஆளுங்கட்சியினரின் தலையீடுகள் இல்லாமல் சுதந்திரமாக செயல்பட வேண்டும் என்று சரத்பவார் அவர்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்திய குடிமக்கள் அனைவருமே எதிர்பார்க்கிறோம். தேர்தல் ஆணையம் சுதந்திரமாக செயல்பட வேண்டும், விருப்பு வெறுப்பின்றி செயல்பட வேண்டும், ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்ற பாகுபாடு இல்லாமல் செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். இப்போ இரண்டாவது கேள்வி என்னன்னா, மற்றவங்க கேட்பாங்க, ரெண்டாவது கேள்வி என்னன்னா, இப்போ கரெக்டாக நீங்கள் வந்து உங்கள் சின்னத்தில் தனி சின்னத்தில் போட்டிடணும் விரும்புகிறீங்க, ஆனால் கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுக அவங்க சின்னத்தில் போட்டிடணும் சில பேருக்கு வலியுறுத்துவாங்க. கடந்த முறையும் அப்படி தான் நடந்துச்சு. ஸோ அப்போ இந்த முறை வந்து எத்தனை இடங்கள் கொடுத்தாலும் உங்களுடைய சின்னத்தில் தான் மொத்த வேட்பாளர்களும் இறங்குவாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா, இல்லை இது கூட்டணியில் எதுவும்? இல்லை, இந்த கேள்விக்கு எதுவுமே இடமே இல்லை. ஏனென்றால் சட்டமன்ற தேர்தலிலேயே நாங்கள் சுயேட்சை சின்னம் 6 தொகுதிகளிலும் பானை சின்னத்தில் தான் நின்றோம். அப்போது திமுக எங்களுக்கு எந்த நெருக்கடியும் தரவில்லை. திமுக அது போன்ற கருத்தை நாடாளுமன்ற தேர்தலின் போது வைத்தது உண்மை. அப்போது வெற்றியை மட்டுமே கருத்தில் கொண்டு அந்த ஆலோசனை வழங்கப்பட்டதே தவிர, விடுதலை சிறுத்தைகளை நசுக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் அது செய்யப்படவில்லை. ஆகவே அது இப்போதைக்கு ஒரு பிரச்சனை இல்லை என்பது எங்களுடைய கருத்து. இல்லை, பொது தொகுதியில் விசிகா போட்டியிடக்கூடாது என்று ஏதாவது வரையறை இருக்கிறதா? நாங்களும் ஒரு அரசியல் கட்சி, அனைத்து தரப்பு மக்களையும் பிரதிநிதித்துவப்படுத்துகிறோம். ஒவ்வொரு முறையும் நாங்கள் பொது தேர்தல் கூட்டணியிலே பொது தொகுதியும் வேண்டும் என்ற கோரிக்கையை 2001லிருந்தே முன்வைத்து வருகிறோம். எனவே இது புதிய கோரிக்கை அல்ல. நான் சட்டமன்ற தேர்தலில் கூட எங்களுக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. அதே அடிப்படையில் தான் தற்போது நாடாளுமன்ற தேர்தலிலும் ஒரு தொகுதி வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம்.